வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் எ ஸ்னேக் இன் த கிராஸ் ரிட்டன் பை R.K.Narayan. உங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பாம்பு வந்துடுது. அதை பிடிக்கிறதுக்காக ஒரு பாம்பாட்டியை கூப்பிட்டு வர்றீங்க. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பானை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே தான் பாம்பு இருக்குது, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பானையை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா மாட்டிங்களா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நல்ல வெயில் நேரம், ஒரு பங்களா முன்னாடி ஒருத்தர் சைக்கிள் பெல் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ரொம்ப சத்தமாக சொல்கிறாரு, எங்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பு வருதுங்க, என் வீலை கிராஸ் பண்ணி இப்போ தான் போச்சு, வாங்க வாங்க அப்படின்னு கேட்டோடனே உள்ளே இருக்கிறவங்கலாம் வெளியில் வர்றாங்க. வந்து பார்த்தோன்னே அந்த சைக்கிளிஸ்ட்டு காட்டுறாரு, இங்கே பாருங்கள் இந்த வழியாக தான் போயிருக்கு, தடம் பாருங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. அந்த ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அம்மா அவங்களோட நாலு பசங்க இருக்காங்க. எல்லாரும் வேகமாக வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட வேலைக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க, அவர் பேர் தாசா. அவர் மாட்டுக்கொட்டையில் தூங்கிட்டு இருக்காரு. அவரை வேக வேகமாக எழுப்புறாங்க, இங்கே பாருங்கள் இங்கே பாம்பு வந்துருச்சான் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பாம்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்மன் போங்க அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பாம்பை கண்டுபிடிங்க, சாயங்காலத்துக்குள்ளே அந்த பாம்பை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வேலை. நீங்கள் ஒழுங்காக அந்த வீட்டை சுத்தபத்தமாக வச்சுருந்தீங்க, கார்டனை நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எதுக்கு பாம்பெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க, பாம்பு பாம்புன்னு சத்தம் கேட்கும்ல, அதையெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் வேலைக்காரர் சரியே இல்லைங்க, எப்போ பாரு சோம்பேறித்தனமாக படுத்தே இருக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா தானே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தாசா சொல்கிறாரு, நானும் எவ்வளோ நாளாக கிராஸ் கட்டர் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேங்க, வாங்கியே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க, ஏன் இருக்கிறத வச்சு உன்னால் வெட்ட முடியாதா, கிராஸ் கட்டர் வாங்கி தான் வெட்டுவீங்களாக்கோ அப்படின்றாங்க. சரின்னு அவரும் அமைதியாகிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, கிராஸ் கட்டர் வேணுமாம்ல, அது என்ன ரொம்ப சாதாரண விலையில விற்குது, அதோடய விலையெல்லாம் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இரும்புலெல்லாம் பொருளே வாங்க முடியாதுங்க, இங்கே வந்து வார் நடந்துகிட்ருக்கு, இங்கெல்லாம் எவ்வளோ விலை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவோட செகண்ட் சன் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் வாங்க முடியும், பிளாக் மார்க்கெட்லலாம் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நெய்பர் பேச ரெண்டு பேரும் ரொம்ப காரசாரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் காலேஜ் படிச்சுட்ருக்கிற பையன் ஓடி வந்து சொல்கிறான், நான் ஒரு அமெரிக்கன் பேப்பரில் பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு பாம்பு கடிச்சு 30,000 பேர் சாகிறாங்களாம். அவங்க அம்மா அப்படியே வாயில் கை வச்சு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா தம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த பையன் விஜயகாந்த் மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு வருஷத்துக்கு 30,000 அப்படின்னா ஒரு நாளைக்கு 83 பேர், அதுலேயும் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் இந்த நல்ல பாம்பால் செத்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாவுக்குள்ளே பயம் வந்துருச்சு. அவங்க வீட்டு காம்பவுண்ட் வாலை பார்க்கவே ஏதோ மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். இதை கேட்டதும் மற்ற பசங்கள்லாம் ஓடி போய் ஆளுக்கு ஒரு தடியை எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்துட்டு அந்த வேலைக்காரர் இருக்கிறலையே தாசா, அவர் கையிலேயே ஒரு குச்சியை கொடுத்துட்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா இலைய பெருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே குப்பையாக கிடக்குது, அதில் அப்படியே தட்டி பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்து கடுப்பான பக்கத்து வீட்டுக்காரங்கள, இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மட்டிச்சு கட்டிட்டு கையில் கிடைக்கிற கத்தி கடப்பாறை எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த கார்டனையே அப்படியே தலையில் திருப்பி போடுறாங்க. அங்கே இருக்கிற செடி கொடி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்றாங்க. வெட்டாதது என்ன அப்படின்னா வேர் தான், அது மட்டும்தான் கட் பண்ணலை, மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற நிழல் எல்லாம் போனோடனே வீட்டெல்லாம் அப்படியே பிரைட்டாக ஆகுதாமா, அவ்வளோ நிழல் அடைச்சிட்டு இருந்திருக்கு, இப்போ தான் வீட்டுக்குள்ளே வெளிச்சமே வருது. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறப்போ அந்த வேலைக்காரர் தாசா வந்து கேட்குறாரு, ஆ எங்கப்பா பாம்பு, பாம்பே இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லை அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து கேட்டுக்கிட்ட ஒரு பிச்சைக்காரம்மா வந்து நிற்கிறாங்க. ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறப்போ அந்த வீட்டம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நாங்களும் இங்கே பாம்பு வந்துருச்சேன்னா என்ன பதட்டத்தில் இருக்கோம், நீ வந்து பிச்சை கேட்டுட்ருக்க போமா அங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பாம்பு வந்துருச்சா, ஐயோ அதெல்லாம் கொல்லாதீங்க, அது வந்துட்டு கடவுள் சுப்பிரமணிய சாமி, அவரே உங்களை நேரில் பார்க்க வந்திருக்காரு, தயவு செஞ்சு பாம்பை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது, ஆட ஆமாம் கோவிலில் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் பண்ணலை, அதனால தான் சாமி ஞாபகப்படுத்த வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரம்மாவுக்கு ஒரு காயினை கொடுத்துட்டு அனுப்புகிறாங்க. அந்த அம்மாவும் சொல்லுது, பக்கத்து தெருவில் யாரையாச்சும் பாம்பாட்டியை பார்த்தேன் அப்படின்னா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா போன உடனே ஒரு வயசானவர் வந்து நிற்கிறாரு, அவர் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு, நான் பக்கத்தில் தாங்க இருக்கேன் பாம்பாட்டி, என் பொழப்பே இது தான், ஏதா யாராச்சும் வந்துட்டு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் போய் அந்த பாம்பு பிடிச்சிட்டு போயிடுவேன், அவங்க எனக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்னது பாம்பு பிடிப்பீங்களா, எப்படி இல்லை நீங்கள் மட்டும் பிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அவர் வந்துட்டு ஏதோ அங்கே இருக்கிற பாம்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இங்கே பாருங்கள் இப்படி தான் அப்படின்னு சடக்குன்னு அவர் ஏதோ ஆக்ஷன் பண்ணி காட்டுறாரு. சரி சரி இந்த வழியில் தாங்க போச்சு காமிங்க, இதை போய் பிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேம்மா பாம்பே காண பாம்பை பிடிக்க சொல்கிறீங்க, பாம்பு எங்கேன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் அப்போவே பிடிச்சிட்றேன், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய பேர் அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. அவ்வளோதான். அன்றைக்கி சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. எல்லோரும் லானை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க வராண்டால ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்து இந்த மாதிரி பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த வேலைக்காரர் தாசா வர்றாரு. கையில் ஒரு தண்ணி குடம், அதை தூக்கிட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாரு. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்குது, இது அப்படியே தலையை நீட்டி நீட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சா, நான் அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருக்கிற ஒரு தண்ணி குடத்தை தண்ணி பானையை வந்துட்டு காட்டுறாரு. என்னது இதுக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேக் அடிச்சுட்டு சரி சரி அவங்க அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் பாலாச்சும் ஊற்றிருந்தா ஆகும் நல்ல பாம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் அதை போய் தொடவே இல்லை. சரி சரி நான் எப்படியெல்லாம் இதை கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமா, இனிமேல் என்னை சோம்பேறி எதுக்கும் நாய்க்கலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபேஸில் அப்படியே நான் தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தாசை வச்சுட்டு இதை கொண்டு போய் நான் அந்த பாம்பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போன 5 நிமிஷத்துலேயே அந்த வீட்டில் இருக்கிற கடைசி பையன் கத்துறான், அம்மா அம்மா அங்கே பாருங்கம்மா காம்பவுண்ட் வாலில் இருந்து ஒரு நல்ல பாம்பு எட்டி பார்க்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அப்படியே காம்பவுண்ட் வாலில் அப்படியே ஓரமாக ஒதுங்கிட்டே வந்துட்டு கேட்டுக்கிட்டு வருது. வராண்டால் இத்தனை பேர் நிற்கிறத பார்த்துட்டு அதுவும் தலையை தூக்கி அப்படியே லேசாக அந்த படம் எடுக்கல அந்த மாதிரி லேசாக விரித்து பார்த்துட்டு அது பாட்டுக்கு அந்த ட்ரைனேஜ்குள்ளே விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. எல்லோரும் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு 2 பாம்பு வந்திருக்காடா சாமி அப்படின்னு. ஆனால் அந்த காலேஜ் பாய் மட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக அவர் அந்த ஆளை கொண்டு வந்து வச்சப்பே அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ரிஸ்க் எடுத்து திறந்து பார்த்துருந்தேன்னா ஆகும், தாசா என்ன கொண்டு போனான்னே தெரியலை, இப்போ அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு, உண்மையாகவே அந்த ஆள் பாம்பு கொண்டு போகிறாரா இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு R.K.Narayan. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்ன தீம் அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷன். ஸோ அந்த அம்மா கேரக்டர் பாம்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், அதை வந்துட்டு அடிக்கக்கூடாது, அதுக்கு பால் ஊற்றணும் அப்படிங்கிற சூப்பர்ஸ்டிஷன். நெக்ஸ்ட்டு கலபிலிட்டி. தாசா ஏமாத்துறவர், அவர் வேலையை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம், அவங்க அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை, அவர் சொன்னதை அப்படியே உண்மைன்னு நம்பிக்கிட்டாங்க. தாசாக்கு என்ன அப்படின்னா பாம்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் எந்த பையனும் கிட்டே வந்து அதை ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டான், இப்போ என்ன நம்மளோட வேலையை நம்ம காப்பாற்றிக்கணும், இதுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு சொன்னால் யாரும் திறந்து பார்க்க போகிறதில்ல, நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம வேலை கிடச்சிரும், இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அவரும் சொல்லிட்டாரு, அவங்களும் ஏமாந்துட்டாங்க. ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அதை அப்படியே போர்ட்ரே பண்ணியிருக்காரு R.K.Narayan. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அதோட டைட்டில், எ ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படிங்கிறது ஒரு இடியமாக சொல்லுவாங்க. அப்படி என்ன அப்படின்னா யாரையும் நம்பாதீங்க, ஒருத்தர் நமக்குள்ளேயே துரோகி இருப்பான் பார்த்தீங்களா கருப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அவங்கள வந்துட்டு இங்கிலீஷில் எ ஸ்னேக் இன் த கிராஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பகத்தன்மையற்ற ஒரு பர்சனை வந்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க, அவனை என்ன நம்பாதடா, அவன் எந்த நேரத்தில் நம்மளை போட்டு கொடுப்பான், நம்மளை வந்துட்டு காலை வாரி விடுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த பர்சனை தான் எ ஸ்னேக் இன் த கிராஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் யார் அப்படின்னா தாசா, அவரை அவ்வளோ ஈஸியாக நம்பிடக்கூடாது, அவர் தான் எ ஸ்னேக் இன் த கிராஸ். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.